நான் உங்கள் பிரவீன் பேசுகிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப எடிட் பண்ணி எவ்வளவோ சிரமங்களுக்கு அப்புறமா வீடியோவே நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வீடியோவில் மியூசிக்கோ இல்லை வந்து ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ காப்பிரைட் வாங்கியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். காப்பிரைட் வாங்கியிருக்கு அப்படின்றத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது எப்படி பார்க்குறது அப்படின்னு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படின் தான் புரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் என்னோடய சேனல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நான் போட்டிருக்கிற சேனல் தான் ஓப்பன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு யூடியூப்ஸ் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முதல் வந்து நீங்கள் யுவர் சேனல் அப்படின்றது வந்து முதல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்களோட சேனலோட மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணோடனே அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் சேனல் அண்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக 2020 நியூ பீட்டா வெர்ஷன் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஸோ 2020 சொல்லிட்டுருக்கேன். ஸோ யூடியூப் சேனல் யூடியூப் ஸ்டுடியோ வந்து கிளிக் பண்ணியாச்சு. யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீடியோஸ் அப்படின்ற டேஷ்போர்டுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோவுமே அதில் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷனில் என்னோடய வீடியோக்கு எதுவுமே வந்து காப்பிரைட் ஆகலை. ஸோ அதனால் வந்து எனக்கு நன் அப்படின்னு இருக்குது. ஸோ என்ன என்ன இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாமே நன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் விழுகலை அப்படின்னு அர்த்தம். பை சான்ஸ் காப்பிரைட் விழுந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு, ஆக்சுவலாக எனக்கு இந்த சேனலில் வந்து எனக்கு காப்பிரைட் விழுகலை. ஸோ என்னோடய இன்னொரு சேனல் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்னோடய இன்னொரு சேனல் நான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது என்னோடய எஜுகேஷன் சம்மந்தமாக நான் போடுற வீடியோ. ஓகே, இப்போ நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் நான் போய் வீடியோஸ் யூடியூப் ஸ்டுடியோவில் போய்ட்டு வீடியோஸ்ன்னு சொல்லி கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனில் நன் அப்படின்றது சிலது இருக்கும். அது வந்து எனக்கு காப்பிரைட் வந்து விழுகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் அப்படின்னு விழுந்துருக்கு பார்த்தீங்களா, அது வந்து காப்பிரைட்டில் வந்து விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய வீடியோவும் நீங்கள் வந்து போட்டாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, காப்பிரைட் கிளைம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகாது, உங்களுக்கு வந்துட்டு விளம்பரமும் வராது. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோ நீங்கள் போட்டக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காப்பிரைட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு அப்டேட்டாக வரணும்னா பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் இன்ஃபோ ஆல் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரவீன், நன்றி, வணக்கம்.